ஹாய் ஃபிவர்ஸ், இன்றைக்கி வந்து பழைய டயட்டில் வந்து டே 22, ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஆல்சோ. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து காலையில் நான் எப்போதுமே வந்து பட்டர் காஃபி தான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் என்ன அவைலபிளாக இருக்கோ ஸோ அந்த ட்ரிங்க் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே தண்ணி நிறைய குடிங்க. ஸோ ஃபாஸ்டிங்கில் இருக்கவங்க தண்ணி ரொம்பவே குடிக்கணும். ஸோ டயட்டில் இருக்கவங்களும் நிறைய வாட்டர் ஃபில் பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா பசுமஞ்சள் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன், மட்டன் எடுத்திருக்கேன் இல்லையா, நான்வெஜ் எடுத்துருக்கிறதுனால பசுமஞ்சள் எடுத்திருக்கேன். பட்டர் கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் வந்து நான் கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் தான் நான் எப்போதும் யூஸ் பண்ணுவேன் மட்டனுக்கு, சாரி நான்வெஜ்ஜுக்குனாலே சின்ன வெங்காயம் தான். அண்ட் பார்த்திங்கன்னா தக்காளி, ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி கிடையாது, அரை தக்காளியில் சும்மா ஸ்லைஸாக போட்டிருக்கேன் நான் சின்ன தக்காளி. இதை நம்ம ஏன் இதில் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறுமனே கடையில் பண்ணும்போது வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி சால்ட்டு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுப்பாங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. நம்ம வீட்டில் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி சூப்பு மாதிரி கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். எனக்கு அதில் டேஸ்ட் நம்மளுக்கு ரொம்பவே கொடுக்கணும் இல்லையா. ஸோ இது மாதிரி ஒரு ரெண்டு விசில் வந்து மட்டன் வேகணும்னா கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும். ஸோ அதனால் ஒரு குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுக்கும்போது ஸோ இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு குதி வச்சதுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டு ஃப்ரை பண்ணலாம். ஸோ வானலில் வந்து நம்ம வந்து ஆயில் விட்டு, நான் வந்து பாலிவு டயட்டில் வந்து கோகோனட் ஆயில் தான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கோகோனட் ஆயில் தான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆந்திரா ஸ்டைலில் பெப்பர் வறுவல் தான் பண்ண போகிறோம். மட்டன் பெப்பர் வறுவல் தான் பண்ண போகிறோம். ஸோ கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயுமே நீங்கள் பட்டை கிராமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டை 2 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வெங்காயம் வந்து நான் இதில் வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கதா சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கிரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா சாப் பண்ணி நல்லா நைஸாக வந்து நீங்கள் பொன் வறுவலாக வறுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நீங்கள் சாப்பிடும் போதே அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இதை நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், வெங்காயமே தெரியாத அளவுக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நான் மட்டனை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மட்டனை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தண்ணியும் சூப்பு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து தனியா வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் வந்து நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து க்ரீன் சில்லி போட்டிருக்கோம், நம்ம மட்டனில் வந்து ரெட் சில்லி போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் தேவைக்கேற்ப நீங்கள் உங்களுடைய எடுத்துக்கலாம், உங்களுடைய காரத்தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க தண்ணி வடிகிற வரை. ஸோ நம்மளுக்கு அந்த கண்டென்ட், அந்த டேஸ்ட் கண்டென்ட் வரணும் இல்லையா. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் அது நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து ஆந்திரா ஸ்டைலில் வந்து மட்டன் வறுவல் செஞ்சு சும்மா பெரிய வெங்காயத்தை மேலே தூவி ஸோ அந்த மாதிரி தான் சாப்பிட்டேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக எச்சி ஊறும் சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இது வந்து நான்வெஜ்ஜு பாலிவு டயட்டில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஈவெண்ட் வந்து நம்ம ரெகுலராக வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கூட சாப்பிட்லாம். ஸோ டெய்லியும் டயட்டில் இருக்கவங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க. ஸோ ப்ளஸ் வந்து நிறைய ட்ரிங்க் பண்ணுங்கள், நிறைய தண்ணி நிறைய குடிங்க. ஸோ உங்களுடைய வந்து ஃபேட்டுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு நீங்கள் என்னென்ன ஹெல்ப் பண்ணுமோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. டெய்லி 2 கொய்யாப்பழம் எடுத்துக்கோங்க. ஸோ என்னுடைய டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தேங்க்யூ.